எங்க நேத்து ஒரு மீட்டிங்க்காக அந்த ஆள் போயிருந்துருக்குது. போகும்போது அங்க உள்ளவங்க நிருபர் கேட்டிருக்காங்க, என்னங்க இவ்வளவு ரைடு நடக்குது, அதெல்லாம் பண்ணது உங்க தம்பி வீட்டுல தான் ரைடு நடக்குது, நீங்க வந்து பேசாம இப்படி இருக்கீங்களான்னு சொன்னதுக்கே, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், நானும் அதெல்லாம் பண்ணினேன், அவங்க வீட்டுல ரைடு நடக்குதுன்னா என்ன எதுக்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு கூலா பேசியிருக்கிறது செந்தில் பாலாஜி. ஏங்க இப்ப ஒண்ணு வேண்டாங்க, அடுத்து பாருங்க, அவங்க தம்பி கிம்பி எல்லாம் இருந்தால கை விட்டுருவாங்கன்னு எவனை பாருங்க, இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க, இந்த சொத்து ஃபுல்லாமே செந்தில் பாலாஜிக்கு உள்ளதுன்னா எங்க பேர்ல பினாமியா வச்சிருக்காங்கன்னு அந்த ஆளுக்கு ஓடிட்டாராமே அந்த அசோக்குங்கிற ஆளு, எங்கேயோ ஓடி மறைஞ்சு போய் அந்த ஆள் இருக்காராம். ஆக பிடிச்சி யாரு எங்க இந்த உலகத்தை விட்டு போக முடியுமா? ஏன்னா இவங்க எல்லாம் வந்து செத்து பரலோகமா போக போறான், அது கிடையாது இல்லை, மேல போனாத்தான் யாரையும் கொண்டாட உயிரோட இருக்கும் தண்டி, எந்த ஊர்ல இருந்தான்னா இவங்களுக்கு என்னமோ பூனை கண்ணை மூடிட்டா பூலோகமே இருண்டு போச்சுன்னு நினைச்சிச்சான். அந்த கதையா தான் இன்னைக்கு திமுக காரங்க கதை இருக்கு. ஸ்டாலின் வெளிநாட்டுல போய் உட்காந்துட்டாலும் ஸ்டாலின் அப்படியே விட்டுருவாங்களா? அடுத்து அதுக்கு ஆனா மோடிக்கு அவ்வளவு தெரியாமல இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு, உலக தலைவரா இருக்காரு, எவனை எங்க வச்சு தூக்கணும்னு அவருக்கு தெளிவா தெரியும். அப்போ அதனாலதான் இப்போ வந்து அடுத்து வந்து இந்த செந்தில் பாலாஜி நீ ஆளை வச்சு பேசியிருக்கிய, ஐடி அதிகாரிகளை அடிச்சு போட்டுட்டு எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு ஓடிடுங்க, நாங்கள் அப்புறம் பின்னால் வாங்கிக்கலாம் தானே, நீ ஒரு ஆளை வச்சு ஒரு வீடியோ பேசியிருக்க, அந்த வீடியோவே இப்போ வந்து ஆடியோ வந்து இப்போ அவங்க அதிகாரி கைக்கு போயிடுச்சு, மத்திய அரசுகிட்ட போயிடுச்சு. இனி நீ என்னதான் செஞ்சாலும் உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, உன் தலைவர் இருக்காரு, தலைவர் அந்த ஆளு வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு வரமாட்டேன்ட்டு உட்காந்துருக்காரு பிடிவாதமா, யாரும் நீ உன்னை காப்பாற்றவும் மாட்டாங்க, உனக்கு யாரும் கிடையாது.